வாகை ஆர்ஜி அன்பர் தோழ துறைகளுக்கு அன்பான வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, முட்டை வந்து வச்சு நம்ம என்னென்ன வந்து பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேங்க. ஏன்னா கால்சியம் சத்து தான் செடிக்கு ரொம்ப நல்லது, அதனால் அந்த செடிக்கு கால்சியம் சத்து எப்படி கொடுக்கலான்றதாங்க சொல்ல போகிறோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது, வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு செடிக்கு, பிளான்ட்ஸுக்கு, எல்லாத்துக்கும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த டப்பா வந்து எல்லோரும் வந்து வீட்டில் வந்து வேஸ்ட்டாக வச்சுருப்பாங்க, எதனால் வந்து அழுக்கு படிஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா கடையில் கேட்டால் கூட மல்லிக்கடைலாம் இருந்தால் சின்ன சின்ன டப்பாலாம் வேஸ்ட்டாக இருக்கோங்க, அந்த மூடி போட்டு இருக்கோம். அந்த மாதிரி டப்பா இருந்தால் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. என்கிட்ட வீட்டில் இது யூஸ் இல்லாமல் இருந்தது. அந்த டப்பாவில் நம்ம இப்போ வீட்டில் வந்து ஆம்லேட் போட்டிருப்போம், ஆபாயில் போட்டிருப்போம், அந்த முட்டைங்களே எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டு அந்த முட்டையை வந்து அது வந்து ஒரு இந்த டப்பா மாதிரி இருக்கிற ஒரு பெரிய டப்பாவில் கூட நம்ம போட்டுக்கலாம். நிறைய முட்டை பெரிய டப்பா எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட ரெண்டு முட்டைக்கு தான் இருக்குது, அதனால் சின்ன டப்பா நான் எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி நனையிற அளவுக்கு ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு நிறைய தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக வச்சு கண்டெய்னரை மூடிடணுங்க. இந்த மாதிரி டப்பாவை மூடி நல்லா இருக்க டைட்டாக மூடிட்டு நிழலான பிளேஸில் வந்து வச்சுடுங்க. ஒரு 2-3 days வச்சுடுங்க. வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 days கழித்து நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து மாடியில் வந்து பார்க்குறோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, இது வந்து இப்போ உள்ளே இருக்கு இல்லைங்களா, நல்லா வந்து அது கலரி அந்த உள்ளே இருந்ததெல்லாம் மஞ்சக்கருவு, அந்த உள்ளே இருக்க வெள்ளைக்கருவு அதெல்லாம் சேர்ந்து நுண்ணுயிருக்கெல்லாம் கொஞ்சம் பெருக்கி இருக்கோங்க. இதை வந்து ஒரு என்கிட்ட ஒரு பெயிண்ட் பாக்ஸ் இருந்து அதை அம்மா மாற்றிக்கிட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு பெயிண்ட் பாக்ஸில் மாற்றிக்கிட்டேன். 1 liter பாக்ஸ் இருந்தது, அதில் மாற்றிக்கிட்டேன். இப்போ அதுலேருந்து வெடிக்கட்டி முட்டை இல்லாமல் வரும் அந்த லிக்யூட் மட்டும் எடுத்துக்கிறோம். அங்கே இங்கே பாருங்கள், அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிறோம். அது பாருங்க, இங்கே ஊற்ற ஊற்ற நுர தள்ளுது பாருங்க, இந்த நுரையோடு வரும். இந்த நுரையோடு வரும்போது நுண்ணீருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருகிருக்கு. 3 days தாங்க ஆச்சு இது, ஆனால் நுண்ணீருக்கெல்லாம் பெருகிருக்கு. இதில் கை மட்டும் கையெல்லாம் நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இது வந்து கொரோனா காலகட்டத்தை கை வைக்காமல் பண்ணுங்கள். இப்போ மேலே வந்து போட்டாச்சு. இதை வந்து நாம் அப்படியே செடிக்கு ஊற்றக்கூடாது. இதை ஒரு 4 liter தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கை வச்சு கலராதிங்க. இந்த பாருங்கள், நானும் கை வைக்க மாட்டேன், கை வச்சா எனக்கு ஊற்றுக்கல, அதனால் வந்து கை வைக்க மாட்டேன். வெறும் வந்து குச்சி இருக்குங்களா, குச்சி வச்சு நல்லா கலரிடுங்க. கை பட்டா கூட நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கையை வந்து இதில் வச்சுட்டு, நம்ம இப்போ சளி இரும்பல் இருந்தால் கூட கடை ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, அதனால் வந்துட்டு கை வச்சு கலராமல் அப்படியே வந்து நம்ம தண்ணியை வந்து எடுத்துக்கோங்களேன். ஏன்னா பாக்டீரியா ஃபார்ம் பண்ணி நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு உடம்பு சரியாமல் போயிட போகுது. நல்ல பாக்டீரியா தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ வந்து செடிக்கு வந்து இதை நம்ம வந்து ஊற்றுறோங்க. ஊற்றும் போது செடி வந்து நல்ல பூக்களும் காய் கொடுக்குற செடி வந்து காய் நல்லா வரும், க்ரோத் நல்லா ஆகும், எல்லாம் நல்ல பச்சை கலரில் இருக்கவங்க நல்லா வளரும். இந்த செடிக்கு வந்து ஒரு 500 ml வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றினா செடி வந்து ஆரோக்கியமாக வளருங்க. இது வந்து ஒரு மெத்தடுங்க. காய் செடிக்கு ஊற்றலாம், அந்த மாதிரி ஊற்றலாம். இந்த காய் செடிக்கும் நம்ம ஊற்றுறோம், மேலேயும் தெளிக்கலாம். தெளிச்சுட்டு காய் செடிக்கும் கீழ்ப்பக்கமாக நல்லா ஊற்றி விடுங்க. அப்போ அது கால்சியம் சத்து வந்து அதுக்கு நல்லா போயிட்டு செடி ஆரோக்கியமாக நல்லா பெரிய காய்களை நம்மளுக்கு கொடுக்கும், நல்லா பூவும் விடுங்க. இந்த மாதிரி சத்தை நம்ம கொடுத்துட்டே வந்தால் செடி வந்து ஆரோக்கியமாக வளருங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது 2nd method. இது மாதிரி இப்போ வந்து நான் வந்து 2 method சொல்கிறேங்க. இதில் வந்து 2nd method வந்து இப்போ வந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டால் முட்டையை வந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. கொஞ்சம் நிறைய முட்டை நம்மளுக்கு கிடைக்காது, கடையில் கேட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற முட்டையை நம்ம வந்து ஒரு நாள் கேட்டோம்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை கழுவிப்பாங்க. இந்த மாதிரி கழுவிக்கிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்ற மாட்டேன், அதை செடிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ கழுவிட்டு நல்லா ஒரு 3 days நல்லா காய வச்சுருவேன், இல்லை 1 week கூட காய வச்சுருவேன். காய வச்சு நல்லா நொறுக்கிட்டு நொறுக்கி இந்த மாதிரி வச்சுப்பேங்க. கை நொறுக்கும் போது கையில் அடிப்படும் பார்த்து செய்யுங்க. அதுக்கும் நொறுக்கிட்டு நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா மாடியில் தானே மாடி தொட்டோம், அதனால் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து இது பாருங்கள், நல்லா நொறுக்கி வச்சுருக்கல. இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருப்பேன். மிக்சியில் அரைச்சிட்டு உடனே திறந்துடாதீங்க, அது வந்து தூசி மாதிரி மேலே அப்படியே புகையாக பரவுது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தரங்க. திறந்தால் வந்து நல்லா வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிடும். இது அப்படியே நம்மளுக்கு வந்து இவ்வளோ நைஸாக இருக்கிறத பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும். இப்படி குறை குறன்னு இருந்தது இல்லைங்க. அதனால் இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. இது அரைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, நம்மளுடைய மிக்சியோட அந்த பிளைடு இருக்குது இல்லைங்களா, அந்த பிளைடு வந்து நல்லா வந்து ஷார்ப் ஆகிடுங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அது ஒரு டிப்ஸு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து செடிக்கு கொடுக்குறோம். 1 spoon கொடுத்துட்டு மண்ணை நல்லா கலரி 1 spoon கொடுக்குறோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே கொடுக்கலாம். இது மாதிரி கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து
தேவையான அளவு அதுக்கு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா கால்சியம் சத்துக்கேற்ற மாதிரி நல்ல செடி வந்து ஸ்டெம்ப்பும் நல்ல இலைகள் பச்சையும் நல்லா உருவாகி செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருங்க. இதை வந்து அப்படியே வந்து நம்ம நிறைய அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒரு பாட்டில் இந்த மாதிரி எடுத்து அது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி அதில் போட்டு மூடி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மழை காலத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ மழை காலம் வரும், அதனால் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். வெயில் காலத்தே பண்ணி இதை வச்சு இந்த வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி மழை காலத்துக்கு வரும்போது அடுத்த 3 மாதம் மழை இருக்கும்போது அழகாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது மாதிரி பூக்கள்லாம் அழகாக பூக்கும் கால்சியம் சத்து இருக்கிறதுனால. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.